எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18:1-4 நம்ம வாசிக்க கேட்கலாம். எரேமியா 18:1-4 முடிய கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். சரி, அவன் திருகையில் வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. சரி, அப்படியே 5-6 படிங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. குயவனும் ஒரு களிமண்ணும், தேவனும் நாமும். இதுதான் இதை இந்த வசனங்களை அடிப்படையாக வைத்து தான் ரொம்ப சுருக்கமாக சில வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். வேதம் நம்மளை எப்படி பார்க்கிறது என்று சொன்னால், நம்மளை களிமண்ணாகவும் ஆண்டவர் நம்முடைய தேவன் குயவனாகவும் இருக்கிறதை இந்த வசனம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அதை நமக்கு நல்ல ஒரு சத்தியத்தை நமக்கு விளங்க பண்ணுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பொதுவாக களிமனை குறித்தும் குயவனை குறித்தும் சில காரியங்களை பேசி நம்ம தியானித்து முடிக்கலாம். களிமண் அப்படின்னாலே நமக்கு அது பிடிக்காது. களிமண் அப்படின்னா அது எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, அது விலை இல்லாதது, அது மதிக்கப்படக்கூடாது, அவ்வளோதான். அது களிமண்ணாலே யாரும் மதிக்க மாட்டாங்க. நம்மளை வேதம் எப்படி பார்க்கிறது, நீங்களும் நானும் யார் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், நம்மளை களிமண், விலை இல்லாத ஒரு பொருளாக, மதிப்பில்லாத ஒரு மனிதன் தான் நாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம இன்னைக்கு ரொம்ப மதிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம், மதிப்பாக வாழணும்னு நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் வி ஆர் வேல்யூபிள் பர்சன்ஸ், நம்ம விலை மதிக்க முடியாதவர்கள் என்று அநேக நேரம் நம்ம நினைக்கிறோம். தவறு அல்ல. ஆனால் வேதம் அநேக நேரங்களில் குயவன் கையில் இருக்கிற, அப்பாவுடைய கையில் இருக்கிற ஒரு களிமண், நாம் விலை இல்லாத ஒரு பொருள். களிமண்ணுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்து ஒரு களிமண் எடுத்துகிட்டு போனால் வாங்குவீங்களா? ஐயா, எடப்போ ஃப்ரீயாக கொடுத்தா கூட வாங்க மாட்டேன் களிமண்ணை. ஏன்னா அந்த களிமண்ணை யாரும் விலை கொடுத்து வாங்குவதற்கு கூட மதிப்பே இல்லாத ஒரு மண், களிமண். அதை வச்சு வீடு கட்ட முடியாது. அதை வைத்து எந்த பொருட்களையும் அது செய்தாலுமே அது ஒரு நிலையானதாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிலாம் சொல்லவே முடியாது. அப்போது அது மதிப்பு இல்லாத ஒரு பொருள் தான் களிமண். சில நேரங்களில் தங்கம், வைரம் இப்படிப்பட்ட விலையேற பெற்ற பொருட்களை வாங்குவதற்கு ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் களிமண்ணை ஃப்ரீயாக கொடுத்தா கூட யாரும் வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை. அதை காலையில் மிதித்து அசட்டை பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் களிமண். பிரியமானவர்கள், நம்மெல்லாம் யார் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் களிமண். காலிலே மிதிக்கப்பட வேண்டியவர்கள், நாம் ஒரு பைசாக்கு கூட பிரயோஜனமற்றவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் ஒரு இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 103:14 சொல்லப்படுகிறது, நான் மண் என்று அவர் என்ன செய்கிறாரா, மண் என்று நினைவு கூறுகிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பில் நான் குப்பை என்று அவர் நம்மளை நினைவு கூறுகிறார். நம்மளை வேதம் எப்படி பார்க்கிறது என்று சொன்னால், கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், மண்ணென்றும் குப்பை, தூசி, டஸ்ட். அநேக நேரங்களில் நாம் நம்ம எப்படி
பார்க்கிறோம் என்கிறதற்கு இருக்கிறது. கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறா என்று இருக்கிறது. நாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டோம், மண்ணுக்கு திரும்புவோம் அப்படின்னா நாம் மண்ணிற்குரியவர்கள். நம்மளுடைய இந்த சரீரத்திற்கு மதிப்பே கிடையாது. இந்த சரீரத்துக்கு நீங்கள் நல்ல விலை உயர்ந்த நீங்கள் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கலாம், விலை உயர்ந்த ஆடைகளை போடலாம், நகைகளை போடலாம், நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போடலாம், நல்ல நீங்கள் நல்ல நல்ல உங்களை அலங்கரித்து கொள்ளலாம். ஆனால் வேதம் நம்மளை மண் என்று கர்த்தர் நம்மளை நினைவு கூறு, நம்மளை குப்பை என்று அவர் நினைவு கூறுகிறார். சங்கீதம் 136 சங்கீதத்தில் 23 வசனத்தில் சொல்லுகிறது, தாழ்வி நம்மளை நினைத்தவர். அப்படின்னா அர்த்தம் கீழே, நம்மளை மேன்மையான ஒரு இடத்துலலாம் அவர் நம்மளை பார்க்கலை, கீழே ரொம்ப தாழ்மையில் கீழே மண் குப்பை அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தில் தான் வேதம் நம்மளை அநேக நேரங்களில் பார்க்கிறது. பிரியமானவர்கள், மேபி நம்மளுடைய வாழ்க்கை முறையில், நம்மளுடைய வாழ்க்கை முறைகளில் ஒருவேளை நீங்கள் பெரிய வசதியாக இருக்கலாம், நல்ல ஆடம்பரமாய் வாழலாம், கார் பங்களா இருக்கலாம், பெரிய வீடுகள் இருக்கலாம், பெரிய ஊழியக்காரர் என்று நீங்கள் அழைக்கலாம், பாஸ்டர் என்று உங்களை அழைக்கலாம், இல்லை உங்களை அநேகர் புகழலாம், அநேகர் உங்களை வாழ்த்தலாம், அநேகர் உங்களை ஐயான்னு சொல்லலாம், ரெவரன்னு சொல்லலாம், டாக்டர் சொல்லலாம், ரொம்ப நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லலாம், அழக என் வாட்டவர் மேபி உங்க மனுஷன்தான் தேவைப்பட்ட வாய்க்கு வந்ததெல்லாம் புகழ்வான். அவன் எப்படி வேணாலும் உங்களை புகழ்ந்து போட்டும் வேதம் நம்மளை எப்படி பார்க்கிறது, நான் மண் குப்பை தூசி, நமக்குன்னு ஒரு மதிப்பு கூட கிடையவே கிடையாது. நமக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு விலை அப்படின்னா, ஒருவேளை நமக்கு எங்கே மதிப்பு வந்துச்சு அப்படின்னா அது ஒன்றே ஒன்று தான், தேவனுடைய கிருபை. ஒன்றுக்கு வந்து 15:10 பாருங்கள், நம்முடைய தேவனுடைய கிருபையினாலே மட்டும்தான் நாம் விலை மதிக்கக்கூடியவர்களாய் மாறுகிறோம். படிங்க, ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். படிங்க, அவ்வளவுதான், நான் அல்ல. நான் யார் அப்படின்னா பவுல் தன்னை சொல்கிறார், கர்த்தருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை, அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை குப்பை என்று அவர் நினைவு கூறுகிறார். பவுல் அதை உணர்ந்தவனாய் தன்னை குப்பையாக அவன் பார்க்குறான். நான் கர்த்தருக்காக என் வாழ்க்கையை, என்னுடைய சரீரத்தை நான் என்னை எப்படி பார்க்கிறேன்னா, ஒருவேளை நான் ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன், அற்புதங்களை செய்கிறேன், அடையாளங்களை செய்கிறேன், நான் வந்து கர்த்தருக்காய் ஓடுற ஊழியம் செய்கிறேன், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அல்லது என்னுடைய பார்வையில் நான் எல்லாத்தையும் குப்பையாக என்ன நினைக்கிறேன், மண்ணாக நான் என்ன நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாள் நான் மறித்து மண்ணுக்குரியவன். இன்னொரு இடத்துல சொல்கிறான், நான் யாருன்னா அகால பிறவி போன்றவன் என்று சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அறகுறையாக பிறந்தவனா, என் பிறப்பு கூட ஒரு முழுமையான ஒரு பிறப்பாக இல்லை, அகாலம். அது சொல்லத்தக்கதற்கு ஒரு ஒரு எனக்கு பையன் பிறந்திருக்கிறான், நல்லா பிறந்திருக்கிறான், எனக்கு கர்த்தர் ஆண் குழந்தையை கொடுத்து நல்லா சுகமாக கொடுத்துருக்கிறாருன்னு கூட சொல்லக்கூடிய பிறவி அவனுக்கு இல்லை, அகால பிறவி. எப்படியெல்லாம் அவன் தன்னை பார்க்கிறான் என்று பாருங்கள். நான் என்னுடைய தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்திருக்கிறாள். நம்ம எல்லாருடைய தாய் நம்மளை பாவத்தில் கற்பம் தரித்திருக்கிறாள். எல்லாரை விட நான் சிறியவன், எனக்கென்று ஒரு விலையுமே கிடையாது, நான் குப்பை, நான் விலை மதிப்பு இல்லாதவன் என்று கற்று அந்த குயவன் அந்த களிமனை எப்படி பார்ப்பான் தெரியுமா, டேய் நீ மண்ணில் போட்டு மிதிச்சு சகதியும் சேருமா கிடந்து அவன் கையில் தூக்கி வச்சு பாப்பா, டேய் நான் தாண்டா உன்னை விலை மதிப்பில்லாத விலை மதிக்கக்கூடியதாக ஆக்க போகிற, நீ யார் அப்படின்னா விலை மதிக்கக்கூடிய ஒன்றுமே இல்லாதவன். களிமனுடைய சுபாவத்தில் ஒன்று, அதுக்கு மதிப்பே கிடையாது. பிரியமானவர்களை, கர்த்தர் அநேக நேரங்களில் நம்மளை எப்படி பார்க்க, கர்த்தர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா மதிப்பே இருக்க. நம்ம இன்றைக்கி நினைக்கிறோம் சில நேரத்தில் கர்த்தரை விட்டு போயிடலாம், கர்த்தர் இல்லாமல் வாழலாம். ஹலோ, ஏதோ சர்ச்சுக்கு வர்றதுனால தான் கொஞ்சம் மதிப்பு அங்கங்கே சுற்றிட்டு இருக்கிறீங்க. சர்ச்சை விட்டு போயிருங்களேன், ஆண்டவர் விட்டு தூரம் போயிருங்களேன்,
இந்த உலகம் உங்களை எப்படி மதிக்குங்கிறத நான் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு பிறகு அவருடைய கரங்களில் இருக்கிறதுனால தான் நம்ம மதிப்பாக தெரிகிறோம். அவர் இல்லைன்னா அவர் விட்டு நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம், நான் சர்ச்சுக்கிற மாட்டேன், எனக்கு ஆண்டவரை பார்க்க முடியும். நீங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கரங்களில் இருக்கிறதுனாலங்கிறத ஒரு போதும் நீங்கள் மறந்துடாதீங்க. அவர் மட்டும் இல்லை அப்படின்னா அப்படியே கிருபை மட்டும் இல்லைன்னா விலை அது வந்து எங்கே கொண்டு போய் உங்களை உடும் தெரியுமா? அந்த உலகம் உங்களை வாழ்க்கை நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ வாழ்க்கிற வாழ்கிற வாழ்க்கையை சரியில்லை நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஆண்டவரை விட்டு போய் பாருங்களேன், ஆண்டவரை விட்டு விலகி பாருங்கள், ஆண்டவருடைய அருமை அப்பந்தான் உங்களுக்கு தெரியும். அப்போது கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கை, கடவுள் இல்லாத ஒரு மனிதன், அது மண்ணுக்கு கூட மதிப்பு, மதிப்பே இல்லாத மனிதனாக மாறிடுவோம். இன்றைக்கி இங்கே இருந்து இங்கே இருக்கிற எல்லாரையும் நம்ம பார்த்தோன்னு என்ன சொல்கிறோம், ப்ரைஸ் எல்லாம் சொல்கிறோம், நீங்கள் சர்ச்சைக்கு வராமல் அப்படியே சுற்றுங்களேன், உங்களை கண்டுக்க கூட மாட்டாங்க, கடவுளை தேடாமல் சுற்றுங்களேன், கண்டுக்க கூட மாட்டாங்க, கீழே குனிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி ஏதோ நிற்கிறோம் அப்படின்னா, ஏதோ விழலை அப்படின்னா, ஏதோ இன்றைக்கி மதிப்பாக ஆண்டவர் வெளியில் வேலை செய்கிற ஸ்தலங்களில் சபைகளில் சுற்றி இருக்க மத்தியில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த கிரெடிட்டை நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப தவறில் போய் முடிஞ்சிடும். அது நான் அல்ல, நான் விலை மதிப்பு இல்லாதவன், நான் எனக்கு வந்து என்ன தகுதி இருக்குன்னா ஒரு தகுதியுமே எனக்கு கிடையாது, களிமண், விலை இல்லாதவன் நாம், நம்ம யாருன்னா விலை இல்லாதவர்கள். ஸோ முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, நான் மதிப்பு மிக்கவன் கிடையாது, கடவுளுடைய பார்வையில் கடவுளுடைய கரங்களில் நான் இருக்கிறதுனால மதிப்பு மிக்கிறவனா நீங்களும் நானும் இருக்கிறீங்க. கடவுள் இல்லைன்னா நீங்களும் நானும் என்றோ எப்படியோ என்னமெல்லாமோ நமக்கே தெரியாது, யோசித்து பார்த்தா எனக்கு முடியலை தெரியலை, அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா கர்த்தர் இன்றைக்கி விலை மதிக்கக்கூடியவராக இன்றைக்கி நாலு பேர் உங்களை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்கிறாங்களா வச்சுருக்கிறார் அப்படின்னா அது கர்த்தருடைய கிருபை. அப்போ களிமண் வந்து விலை மதிக்கக்கூ, நம்ம நம்மளை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நான் களிமண், நான் எனக்குன்னு ஒருத்தே கிடையாது, உன்னை களிமண்ணுக்கு என்னங்க தேவை இருக்குது, ஒன்றும் அதை நினைக்காது, கிடைக்கிறத வாழ்கிறத அப்படியே சாமி அப்படியே வாழ்ந்துட்டுருப்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்ம அப்படி தான் நம்மளை பார்க்க வேண்டும். நம்மளை மதிப்பிற்குரியவர்களாக நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்களோ அன்றைக்கி நாலு பேர் உங்களை மதிக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்களை மதிப்பிற்குரியவர்களாக நீங்களே உங்களை என்றைக்கு பார்க்குறீங்களோ அன்றைக்கி பெருமை உங்களுக்குள்ளே வரும். உங்களை மதிப்பிற்குரியவர்களாக என்றைக்கு பார்க்குறீங்களோ அன்றைக்கி மற்றவங்க எல்லாமே உங்களுக்கு குறைவாக தெரிவாங்க. உங்களை மதிப்பிற்குள்ளவர்களாக நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்களோ அன்னைக்கு மற்றவங்க எல்லாமே ஒன்றுமே இல்லை, நான் மட்டும்தான் மதிப்பிற்குரியவர் என்று தெரியும். அப்போது நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்மளை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நான் ஒரு களிமண், மதிப்பு இல்லாதவன், விலை இல்லாதவன். கடவுள் இல்லைன்னா சீன்றது கூட ஆள் கிடையாது, பேசுறது கூட ஆள் கிடையாது. இன்றைக்கி அநேக நேரம் நம்ம சும்மா வீராப்புக்கு பேசுவோம், கடவுள் வேண்டாம் அது வேண்டான்னு சொல்லுவோம். ஆனால் கடவுள் இருக்கிறதுனால தான் நம்ம இன்றைக்கி விலையேற பெற்றவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போது நம் மதிப்பு இல்லாதவர்கள். ரெண்டாவது அந்த கிளே, அந்த களிமண்ணை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அது ரொம்ப அசுத்தமானது. மற்ற மண்ணில் விளையாண்ட மாதிரி களிமண்ணில் அந்த களிமண்ணை போய் எடுத்து விளையாண்டுக்கிட்டு அதை பார்த்தாலே ரொம்ப அசிங்கமாக நம்ம நினைப்போம். அந்த கிளேவை எப்படி பார்ப்போன்னா, காலில் போட்டு மிதித்து அருவறுப்பு தக்கதாகவும் நம்ம ரொம்ப அசிங்கமாகவும் அசுத்தமாகவும் இருக்கு அந்த களிமண். ரெண்டாவது நாம் நம்மளை எப்படி பார்க்க வேண்டும், குயவன் களிமண்ணை எப்படி பார்க்கிறான் அப்படின்னாடே, நீ அசுத்தமானவன். இன்னைக்கு அந்த வார்த்தைகள்லாம் நமக்கு பிடிக்காத வார்த்தை, ஏய் நீ ஒன்றுக்கு ஆக மாட்டேன்னா நமக்கு கோபம் வரும், நீ அசுத்தமானவன்னா நமக்கு கோபம் வரும். ஆனால் ஆண்டவர் களிமண்ணை இப்படி வச்சு பார்க்கும்போது அசுத்தமாக அது தெரிகிறது. நம்மளுடைய தாய் பிறப்பிலே நம்ம பாவத்தில் தான் நம்ம பிறக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. சிறு வயதில் இருந்தே, சின்ன பிள்ளைங்களில் இருந்தே அந்த பாவ உணர்வோடு பாவ சுபாவத்தோடும் வளர ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கெல்லாம் வயசுக்கு வரணும், அல்லது 10 வயசு ஆகணும், 12 வயசு ஆகலாம் கிடையாது. இந்த தெரியும், மேக்லினுக்கு தெரியும் பொய்யை எப்படி மறைக்கணும்,
சாக்லேட் எப்படி மறைச்சி சாப்பிடணும் இவளுக்கு தெரியும். சின்ன சின்ன ஒரு வயசு குழந்தைக்கு தெரியும், அம்மா வந்ததுன்னா தூக்கி ஒளிஞ்சு நின்றுக்கிடுதுங்க. ஒரு குழந்தை, ஒரு வயசு குழந்தை அம்மாவுக்கு பிடிக்காது அப்படின்னா அது மறையுது, ஒளியுது, தள்ளிப்போகுது, ஓடுது. அங்கேயே பாவ அவங்க பாவ அந்த காரியங்களுக்கு அவங்க ஆளாயிடுறாங்க. அப்போது வேதம் களிமண் எப்படி அப்படின்னா, அதனால தான் ஏசியாவில் ஒரு வசனம் இருக்குது, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். ஏசியா 64 ஆறப்படிங்க பார்க்கலாம். ஏசியா 64 ஆறப்படிங்க பார்க்கலாம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான. ஆ அன்புடைய பிள்ளைங்க, அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு பகுதி அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அனைவரும் யாரோ இன்னைக்கு நம்ம யாரை தீட்டு நினைப்போம்னா நம்மளை தவிர மற்றவங்களாம் தீட்டு நினைப்போம். ஆனால் அவர் சொல்கிறார், வேதம் சொல்லுகிறது, நாங்கள் அனைவருமே தீட்டானவர்கள் போல எங்களுடைய நீதி அழுக்கான கந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதினாலே அழுக்கு கிடையாது, நீதினா நியாயம். ஆனால் அவர்களுடைய நீதி எப்படி இருக்கான்? இன்னைக்கு நம்மளுடைய நீதிலாம் அழுக்கான கந்த. நம்ம இன்னைக்கு நீதினு சொல்லி நிறைய பேசுறோம், வேதத்தின் அடிப்படையில் நீங்க அதெல்லாம் நீதியான பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அழுக்கான கந்தை. இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டா நிறைய நீதிகளை பேசுறோம், எதுவும் நியாயங்களை பேசுறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்க பேசுற நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்த. அதெல்லாம் அந்த உலகத்தை ஏமாத்துவதற்கு நீதிகளை நம்ம வச்சு பேசுறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அழுக்கான கந்தனா அழுக்கு துணி, கரி துணி. கரி துணி அது, அது கரி துணியை எவ்வளோதான் தோச்சாலும் அந்த அழுக்கு என்ன செய்யாது? போகாது. கரி துணி கடைசி வரைக்கும் கரி துணியாக இருக்கும், அதில் தூர போடுவீங்க. அழுக்கான கந்தை நம்முடைய நீதி வந்து என்னென்னா அழுக்கான கந்தை. நம்மளை எப்படி பார்க்கணும்னா, ஐயோ நம்ம நினைக்கிறதெல்லாம் நீதின்னு என்றைக்கு நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம ரொம்ப பெரிய தப்பு வாழ்க்கையில் பண்ணுறோம். நமக்கு நீதியாக நினைக்கிறதெல்லாம் அழுக்கான கந்தை. உன்னுடைய நீதி என்னுடைய நீதி அல்ல, உன்னுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல, உன்னுடைய சிந்தனைகள் என்னுடைய சிந்தனைகள் அல்ல. நீங்கள் உலகத்தை பார்க்கிற விதமாய் நான் பார்க்கிறது இல்லை. அநேகருக்கு அது புரிகிறதே கிடையாது. நம்ம நினைக்கிற ஒரு சில நேரத்தில் சிலர் பேசுகிறத பார்த்து அப்படியே கரெக்டாக இருக்கிறது போல தெரியும். உங்களுக்கு தெரியணும் இது அழுக்கான கந்தை, வேதத்தின்படி தவறு என்று தெரியணும். சில இந்த நீதி நியாயம் பேசுகிறவங்க ஜட்ஜிங்க நீதி கொடுக்குறாங்க, அது சரி என்று தோன்றும். ஆனால் வேதத்தின்படி அது அழுக்கான கந்தை. அநேக நேரங்களில் நீதி செய்கிற நியாயம் பேசுகிறேன்னு வந்து செய்வாங்க சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தின் பார்வையில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நினைக்கிறது படி நடந்தால் போதும், அதுதான் கரெக்ட், நான் நினைக்கிறதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம நினைப்போம் சில நேரங்களில். ஆனால் வேதம் சொல்லுகிறது எங்களுடைய நீதி அழுக்கான கந்தை, நாங்கள் தீட்டானவர்களாக இருக்கிறோம். களிமண் அப்படி தான், அது அழுக்கு தான், அது அழுக்கான கந்தை. நம்மெல்லாம் நம்ம எவ்வளோதான் மாறினாலும் ஆண்டவர் நம்மளை அழுக்கான கந்தையாய் பார்க்கிறார். நம்ம எவ்வளவுதான் பரிசுத்தமாக இருந்தாலும் அவருடைய பரிசுத்தத்திற்கு முன்பு நாம் அழுக்கான கந்தை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனாலதான் பவுல் தன்னை எவ்வளவோ மாற்றிக்கொண்டான், எவ்வளவோ மாற்றிக்கொண்டான், கர்த்தருக்காக வாழ்க்கையவே கொடுத்தானா. அவன் என்ன பார்க்கிறான்னா, பாவியிலின் பிரதான அழுக்கான கந்தையாய் தன்னை பார்க்கிறான், தன்னை அழுக்குள்ளவனாய் பார்க்கிறான். ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு முன்பு நான் என்னதான் இருந்தாலும் அவர் பரிசுத்தர், அவருக்கு முன்பு நான் யாரு தான், நம்ம யாரு தான், அழுக்கான கந்தை. நமக்கு அந்த எண்ணம் வருகிறதே கிடையாது, நம் அழுக்கான கந்தை என்று வேதம் சொல்லுகிறோம். ஒரு மனுஷன் ஆண்டவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்தான், ஒரு வாலிபன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்தான். அவன் என்ன நினச்சாருன்னா, உண்மையும் உத்தமும் இல்லை ஊழியக்காரனே, உன்னை போல ஒரு நல்லவன் கிடையாது, உன்னை போல ஒரு பரிசுத்தவன் கிடையாது, உன்னை போல கர்த்தருக்காய் வாழ்றவன் கிடையாது என்று சொல்லுவான் என்று ஆசையாக வந்த ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ அழுக்கான கந்தை, கொஞ்சம் புளித்தமாக உனக்குள்ளே இருக்கு, இன்னும் உன்னிடத்தில் குறை உண்டு, நீ அழுக்கான கந்தை என்று அவரை பார்த்து ஆண்டவர் சொன்னான். கடவுளுடைய முன்பாக போயிட்டு யாரும் போயிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர் நம்மளை எப்படி நம்ம பார்க்குற விதத்தில். அப்போது
நம் அழுக்கான கந்தை மனிதர்கள் நம்மளை எப்படி பார்க்கிறார்கள் என்று நம்ம நினைக்கிறோம். சில நேரங்களில் மனுஷங்க முன்னாடி நல்ல பேர் எடுத்துட்டால் போதும் நம்ம நினைக்கிறோம். மனுஷங்க முன்னாடி நடித்து வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம மனுஷங்க முன்னாடி நல்ல பெயர் எடுத்துக்கிட்டு பரிசுத்தமாக வாழ்ந்தால் காமிச்சிக்கலாம். நம்ம இந்த உலகத்தில் நம்மளுடைய நீதியின்படி வாழ்கிறோம். உங்களுடைய நீதி, உங்களுடைய பரிசுத்தமெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் அழுக்கான கந்தை. நமக்கு எல்லாம் நீதி என்ன தெரியுமா? சின்னப்பாவன், பெரியப்பாவன், அந்தப்பாவன், இந்தப்பாவன், இந்தப்பாவன், இது செஞ்சால் தப்பு கிடையாது, அது செஞ்சால் தப்பு கிடையாது, இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது, இதை பண்ண, ஏ அப்பா வாழாளுக்கு ஒவ்வொரு நீதி. இப்போ உட்டன்னு வச்சுக்காங்களேன், ஒவ்வொருத்தரும் ரெண்டு மணி நேரம் பேசலாம், எல்லாருக்கும் ஒவ்வொரு நீதி. அவங்கவுங்க நினச்சபடி எல்லாரும் வாழணும். நான் நினைக்கிறதான் நீதி. அதுக்கு தெரிஸ் நோ ஆப்போசிட்னு அதை யாரும் நம்ம நினைக்கிற தப்புன்னு சொல்லக்கூடாது. சொல்லிட்டாங்கன்னா அதை ஒத்துக்கிறது அவ்வளோதான். நான் நினைக்கிறதா நீதா? நம்முடைய நீதி தேவனுடைய பார்வை நீதி அல்ல. தேவனுடைய பார்வையிலே நாம் அழுக்கானவர்களாய்ப்பா, நம்மளுடைய களிமண் நாம். அதை நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அநேக நேரங்களில் அதை நம்ம ஒத்துக்கிறதே கிடையாது. நம்மளை தவிர மற்றவங்கள்லாம் அழுக்கான கந்தை, நான் மட்டும் அழுக்கான கந்தை கிடையாது. நான் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் மற்றவங்க எதுவும் பண்ணக்கூடாது. அதுதான் நம்முடைய நீதியே ரொம்ப டோட்டலாக வேதத்திற்கு புறம்பான நீதி. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, உங்களோட நீதியை நீங்கள் பார்க்காதீங்க. உங்களுக்கு நிறைய நியாயம் தோணும், அதெல்லாம் வேதத்தின் படியில் பார்க்க வேண்டும். அநேகர் மனிதனுடைய நீதிகளுக்கு, மனிதனுடைய நம்முடைய சுய திருப்திக்காக நம்ம நீதியாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு நம்மளே நம்மளை பெரிய மேன்மையாக பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. நம்ம எப்படி ஆண்டவர் குயவன் கையில் நம்ம எப்படி இருக்கிறோம்னா, விலை மதிப்பு இல்லாதவங்களாக நம்ம இருக்கிறோம். அசுத்தமானவர், அசுத்தமானவர்கள், அசுத்தமானவர். ஆண்டவர் நம்மளை அப்படி தான் அந்த குயவன் கையில் நம்ம வந்து இருக்கிறோம். அப்போது நம்ம அசுத்தமானவர்கள். அதே கிளே, மண்பாண்டம், அந்த பானை அல்லது மண்ணால் காரியங்களை ஒரு பொருளை செஞ்சால் அது என்னதுன்னா, அது ரொம்ப பலவீனமானவர்கள் நம்மெல்லாம். ஒரு பாத்திரத்தை கீழே போட்டு பார்க்க முடியாது. மண்பானையில் செய்கிற பாத்திரத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கையாளணும், ரொம்ப பலவீனமானது. ஒரு சின்ன கல்லை வச்சு தட்ட முடியாது, சும்மா டொப்புன்னு கீழே வைக்க முடியாது, ஒரு சுத்தியில் வச்சு அடிக்க முடியாது, ஒரு பாறை எதுவுமே பண்ண முடியாது. அது ரொம்ப பலவீனமாக, ரொம்ப பாதுகாத்து, ரொம்ப பத்திரமாக பாதுகாத்து பாதுகாத்து வச்சுக்கணும் அந்த மண் பாண்டத்தை. ஏன்னா அது ரொம்ப பலவீனமான ஒரு பாத்திரம், லைட்டாக கீழே விழுந்தாலே உடஞ்சிரும். ஒரு தங்கத்தை, ஒரு பொண்ணை, ஒரு வெள்ளியை அவங்க உருவாக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு நெருப்பு தேவைப்படுது, அதுக்கு கெமிக்கல் தேவைப்படுது, நல்ல பெரிய சக்தி வாய்ந்த பலனுள்ள ஆயுதங்கள் தேவைப்படுகிறது. ஆனால் களிமண்ணுக்கெல்லாம் தண்ணி இருந்தால் போதும், கரைஞ்சிடும். அது ரொம்ப பலவீனமானது. சும்மா சின்ன பிள்ளைங்களே ஒரு உடை உடைச்சா உடஞ்சிரும். களிமண் நம்ம ரொம்ப பலவீனமானவர்கள். தானியில் ஒரு சம்பவம் இருக்குது, அதை படிங்க. அது நம்ம எவ்வளோ பலவீனமானவர்கள் களிமண்ணுக்கு விற்ப, அதை எனக்கு படிக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. தானியில் 2:33-34 வசனத்தை படிங்க. அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதி பாதி இரும்பும், பாதி களிமண்ணா இருக்கு. இங்க பாருங்க, கால் இரும்பா இருக்கு, பாதி பாதம் இரும்பும், பாதி களிமண், அவ்வளவுதான். கால்ங்க நல்ல கால் ஃபுல்லா இரும்பு, பாதி பாதம் களிமண், பாதி பாதம் இரும்பு. அப்போ களிமண் கொஞ்சம்தான், இரும்பு நிறையா இருக்குது, கொஞ்சம்தான் களிமண் இருக்கு. ஆனால் அந்த பாறை வந்து உளுந்து அப்படியே நொறுக்கி போட்டுருச்சான். ஏன்னா களிமண் ஏதாவது சேர்ந்துச்சுன்னு வச்சு, இரும்போட களிமண் சேர்ந்தாலும் அது அதையும் பலவீனமாக்கி விட்டுரும். இப்போ களிமண் நம்மெல்லாம் பலவீனமான ஆட்கள், கொஞ்சம் பலவீனமான ஆள் கூட சேர்ந்தோன்னு வச்சுக்காங்க, அவங்களையும் பயமுறுத்தி விட்டுருவோம். ஒரு சின்ன வியாதி வந்துச்சுன்னு வச்சுக்காங்க, அவ்வளோதான், ஆஸ்பத்திரிக்கு ஓடிடுவாங்க. ஐயோ, தலைவலி வந்தால் பயமுறுத்தி விடுற ஆட்கள், பலவீனமான ஆட்கள். நம்ம போயிட்டு இன்னொருத்தங்களை அப்படியே நம்மளுடைய வேலையே மற்றவங்களை பயமுறுத்துறது, கஷ்டப்படுத்துறது, மற்றவங்களை அப்படியே திகிலாகவே வச்சிட்ருக்கணும். நம்ம
ஏன்னா பலவீனமான ஆட்கள், அது ரொம்ப நம்ம பலவீனமானவர்கள். சும்மா சும்மா அழுதுருவோம், சும்மா அழுதுருவோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நம்ம அப்படியே நிற்போம், அப்படியே பலவீனம் இல்லாத போல காமிச்சிக்கலாமா நினைப்போம். ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாது. புசுக்கு புசுக்கு புசுக்குன்னு அழுவோம், புசு புசுன்னு கோவச்சிக்குவோம், புசு புசுன்னு மூஞ்சி தூக்கிக்குவோம், புசுக்கு புசு என்ன எல்லாமோ பண்ணிக்குவோம். ரொம்ப பலவீனமான ஆட்கள். நம்ம எடுத்த தீர்மானத்தில் ஒன்று கூட உறுதியாக இருக்கவே முடியாது, ஏன்னா ரொம்ப பலவீனம். இன்னைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று, நாளைக்கு கழிச்சு ஒன்று, ஆறு நாள் ஒன்று, இது ஒன்று, ஐயோ எதுலேயுமே நம்மளால் நிலையாக இருக்க முடியாது. ரொம்ப பலவீனமான பாத்திரம் நம்ம. அப்போது நம்ம பலவீனமான ஒரு ஆட்கள் பிரியமானவர்களே. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நம்மளுடைய 1 பேதுரு 1:24 சொல்லுகிறது, மாம்சம் புல் போன்றது, பூ போல உலர்ந்து போயிடுச்சு. ரொம்ப பலவீனமான ஆட்கள் நம்ம. என்னைக்காவது மனிதர்களுக்கு மட்டும் ரொம்ப பலவீனமானவர்கள் என்பதற்கு மனிதர்களுக்கு என்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது தெரியுமா? மணலில் மருத்துவமனை இருக்கிறது. மனிதர்களுக்கு மட்டும்தான் மணலில் மருத்துவமனை. நாய்க்கு பூனைக்கெல்லாம் அந்த மருத்துவமனையே கிடையாது. ஏன்னா மனிதர்களுக்கு அது தேவை, ரொம்ப பலவீனமாயிடுறாங்க. சும்மா சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்களுக்கு மெடிசின் ஆலோசனை தேவைப்படுது, மருந்து தேவைப்படுகிறது. ஏன்னா பலவீனமான பாத்திரம், வெறுமையாக இருக்குது, அசுத்தமாக இருக்கிறோம். பலவீனமான ஒரு பாத்திரம் தான் நம்ம பிரியமானவர்கள். நம்ம இன்னைக்கு உங்களுடைய நீதியில் நீங்கள் ஒருவேளை உங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. சத்தியங்கள் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்துலலாம் என்னெல்லாம் யாராவது பார்த்து பாவினதுன்னா பலான்னு போட்டுருவேன், அடிப்பேன், திட்டு. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கல, நான் தப்பே செஞ்சவனாக இருந்தால் கூட ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அது ஒரு பார்வை. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நம்மளை பார்க்கும் பொழுது, நம்மளை பவுலே தன்னை அழுக்கான குப்பையாய் பார்க்கும் பொழுது, நம்ம எப்படி இங்கதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், நானே ஒரு பலவீனமான பாத்திரம் அப்படிங்கிறத நம்ம உணரும் பொழுது தான் நம்மளால் கடவுளுடைய காரியங்களில் ஈடுபட முடியும் பிரியமானவர்கள். ரொம்ப பலவீனமானவர்கள். அதனால தான் சிலர் பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் மரித்துடுறாங்க. 100 வயசு 120 வயசு அவ்வளோதான், அதுக்கு மேலே மனிதனால் வாழ்நாள் முழுக்க உயிரோடு வாழ முடியும்னு சொல்ல முடியலை. பாருங்கள் மரம் பாருங்கள், பல ஆண்டு மரங்கள் வாழ்கிறது, பல ஆண்டு பல உயிர்கள் வாழ்கிறது. ஆனால் மனுஷனால் ஒரு மரம் வாழ்கிற ஒரு வருஷம் கூட மனிதனால் வாழ முடியலை. ஏனென்று சொன்னால் அவன் பலவீனமானவன். நம்ம வேதம் நம்மளை எப்படி பார்க்குறது, அந்த களிமண், பலவீனமான களிமண். ஒரு அமுக்கு அமைக்கினா நம்ம உடஞ்சிருவோம், கீழே போட்டால் உடஞ்சிருவோம், லைட்டாக தட்டுனா உடஞ்சிருவோம், லைட்டாக அன்றைக்கி பேசுனா உடஞ்சிருவோம், லைட்டாக திட்டுனா உடஞ்சிரும், புஸ்கு 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 புஸ்குன்னு கோவப்படுறது. பலவீனமான ஆட்கள், உணர்ச்சி வசப்படுற ஆட்கள், பலவீனமான ஆட்கள். என்ன மாதிரிலாம் பட புஸ்கு புஸ்கு புஸ்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன், யானா உணனு ஹாஸ்பிட்டல். பலவீனமான ஆட்கள், மன தைரியம் வேணும், உடம்பு நல்லா இல்லைனா என்ன அப்படின்னு நம்ம தைரியம். சிலர் போனீங்கன்னா எவ்வளோதான் உடம்பு சிலானாலும் ஹாஸ்பிட்டலே போக மாட்டாங்க, ஆனால் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் பலவீனமாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாங்களில் பலவீனமாக இருக்கணும் நம்ம. நமக்கெல்லாம் போய் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், அமைதியாக போய் ஒரு ட்ரிப்ஸை ஏறிட்டு நாம் சம் சாதாரணமாக எப்போதும் போல் சுற்றிட்டு இருப்பேன். ஆனால் அது நம்மளுடைய வாழ்க்கை அந்த அப்படி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்களும் ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க. அப்போது நம்ம குயவன் கையில் களிமண்ணாக நம்ம எப்படி இருக்கிறோன்னா, நம்ம அசுத்தமான ஒரு மண்ணாக நம்ம இருக்கிறோம், பலவீனமான ஒரு மண்ணாக. மதிப்பே கிடையாது பிரியமானவர், மதிப்பே கிடையாது. கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படி தான் அவர் பார்த்தார். நம்ம அப்படி தான் அந்த உலகத்துக்கு வந்தோம். நம்மளுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், அந்தளவுக்கெல்லாம் மெச்சிக்கூடப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. நம்மளுடைய முன்னோர்கள், இந்தியாவோட ஹிஸ்ட்ரியே ரொம்ப மோசமான ஹிஸ்ட்ரி தான். அப்போது பலவீனமான ஒரு வம்சம், பலவீனமான ஒரு காரியங்கள். அப்போது குயவன் கையில் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். சரி, குயவன் என்ன செய்கிறார்? அங்கே தான் நமக்குடைய வாழ்க்கை. இப்போ நம்மெல்லாம் இப்படி தான், கர்த்தர் குயவன் இல்லைன்னா நம்ம இப்படி தான். சரி, குயவனுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை 18:6 படிங்க. ஏசியா எரேமியா 18:6 படிங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர். குயவன் என்ன செய்கிறாருன்னா, அந்த தான் அதுக்கு முன்னாடி இருக்க வசனத்தை படிங்க.
இல்லை இல்லை, 18 நாலு படிங்க. ஆ, அவன் கையில் கெட்டு போய் தான் இருந்துச்சு. அது மறுபடி செய்யும்படிக்கு அவனுடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி, குயவன் திரும்ப அதை வேறு பாண்டமாக என்ன செய்கிறான், செய்கிறான். ஃபஸ்ட்டு அந்த களிமண்ணை வச்சுக்கிட்டு குயவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருக்கு என்ன ஒரு விருப்பமோ, அவருக்கு என்ன ஒரு விருப்பமோ, அந்த விருப்பத்தின்படி அவர் என்ன செய்கிறார், அந்த பானை என்ன செய்கிறார், செய்கிறார். நம்ம எல்லா மனிதர்களும் ஆண்டவர் நமக்குன்னு இரண்டு விதமான நோக்கங்கள், திட்டங்கள். நம்ம பிறக்கும்போது ஒரு திட்டம் வருகிறது, ஆனால் அவர் நம்மளை தெரிந்தெடுத்து நம்ம அவருடைய கரங்களுக்கு போன பிறகு, குயவன் கையில் இருந்து நம்ம கெட்டு போன மண்ணாக நம்ம மாறிட்டோம், மாறுறோம் அப்படின்னா, அதுக்கு பிறகு அவருடைய திட்டங்கள் மாறுகிற வேறு வித பாத்திரமாய் அவர் என்ன செய்கிறார், வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறாருன்னா, அந்த களிமண் அவருடைய கரங்களில் எப்போ போதோ அப்போமே அவருடைய திட்டத்திற்கு, அவருடைய திட்டத்தின்படி தான் அவர் நம்மளை நடத்துகிறார். நல்லா யோசிங்க, ஒரு களிமண் எடுக்கிறாரு ஒரு பாத்திரத்தை செய்து, ஆனால் அந்த பாத்திரம் கெட்டு போயிடுச்சு. உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா, அதே போல் அந்த களிமண் எடுத்து அந்த பாத்திரத்தை செய்யலை, வேறு வித, அதை எப்படி அவருக்கு தோன்றுகிற வேறு வித பாத்திரமாக அதை அவர் என்ன செய்கிறாரா, செய்கிறார். இப்போ அந்த பாத்திரம், இப்போ ஜான் பீட்டர் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு உசுரை கொடுத்துருக்கிறார், என்ன ஒரு பாத்திரமாக வச்சு பார்க்குறாரு. இப்போ நான் ஏசப்பாவுடைய கையில் இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன்னா, கெட்டு போயிருக்கிறேன் நான். இப்போ ஏசப்பாட்ட நான் வந்து, ஏசப்பா நான் கெட்டு போயிட்டேன், ஆனால் என்னை மறுபடி இந்த இன்னும் 40 வருஷம் வாழ்க்கையில் எந்த ஜான் பீட்டு இருந்தோனோ அந்த ஜான் பீட்டு படி செய்யுங்க அப்படின்னு நான் கேட்கலாம், அல்ட நான் ஆசைப்படலாம், அல்ட நான் விருப்பப்படலாம். ஆனால் கர்த்தர் என்னை என்ன நினைக்கிறாருன்னா, எப்பா அதெல்லாம் முடிஞ்சு போயிருச்சப்பா, இப்போ வந்து நீ என் கையில் இருக்கிறப்பா, உன் திட்டங்கள், உன்னுடைய சித்தங்கள், உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் மீறி இப்போ நான் உன்னை எப்படி அடுத்த பகுதிக்கு கொண்டு போகிறேன், என்னுடைய திட்டம் என்ன, என்னுடைய சித்தம் என்ன, அது எனக்கு விரும்புகிறபடி தான் நான் உன்னை என்ன செய்வேன்னா, உருவாக்குகிற ஆண்டவர். நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே அந்த பகுதி, இரண்டாவது ஒரு பகுதி இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கோ, அதை ஏற்றுக்கொள்ள நம்ம ரொம்ப தயங்குகிறோம். அவர் திட்டங்கள் நமக்கென்று வைத்திருக்கிறார். நான் அடிக்கடி ஒன்றே ஒன்று சொல்லுவேன், அவர் பாருங்களேன், கோணலானவைகளை அவர் செம்மையாக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் நேர்த்தியாக தான் அவர் ஆக்கி வச்சுருந்தார். நமக்கென்று புதிய பாதைகளை உருவாக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனால் நமக்காண்டி பாதைகளை உருவாக்குகிறார். ஏன்னா ஆல்ரெடி பாதை இருக்கு, ஆனால் நமக்காண்டி பாதைகளை உருவாக்க வேண்டிய நிலைமைக்கு அவர் வருகிறார். நமக்கென்று ஏன் நம்ம நம்ம கோணலாம் மாறினால அவர் செவ்வையாக்க வேண்டிய நிலைமைக்கு வர்றார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் நமக்கு நல்ல ஒரு திட்டத்தோடு தான் அந்த உலகத்தில் நம்மளை வெளியில் கொண்டு வந்தார். எல்லாரையுமே அப்படி தான் அவர் கொண்டு வந்தார். ஆனால் அவருடைய கரங்களில் நம்ம வந்த பிறகு, நம்முடைய மீறுதல் நிமித்தம், குறைகள் நிமித்தம், தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக நம்ம சில நேரங்களில் செயல்படுவோம். எல்லாருடைய மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும். அப்போ அவர் என்ன செய்ய வேண்டி இருக்குன்னா, நம்மளுடைய கேரக்டர்ஸ், நம்முடைய குணங்கள், நம்முடைய அவர் நம்மளை விடமாட்டார், ஏன்னா அவர் கையில் நம்ம இருக்கிறோமா. அப்போ என்ன செய்ய வேண்டி இருக்குன்னா, நான் இந்த பாதையில் போயிட்டு இருந்தேன், என்ன இப்போ நான் கெட்டு போயிட்டேன், இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, எனக்குன்னு அவர் வேற ஒரு பாதையை உருவாக்குறார். சில நேரங்களில் எனக்கு அந்த இடுக்கமான பாதையை அவர் நேராக்குறார். அப்போது பாதையே இல்லட்டா பாதையை உண்டு பண்ணுகிறார். அப்போது அவர் அவருடைய திட்டத்திற்கு, அவருடைய சித்தத்திற்கு. அப்போ வாழ்க்கையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், எனக்கு இப்படி தான் நான் பிறக்க முடியும்னு யாரும் சொல்ல முடியாது. நான் கலராக இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. நான் இந்த சைஸில் தான் இருக்கணும், இவ்வளோ வெயிட்டாக இருக்கணும், இவ்வளோ ஹைட், முடியவே முடியாது. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியங்களை நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து, ஒரு அந்த உலக காரியங்களை, ஏதாவது ஒரு காரியங்களை தீர்மானம் எடுத்து, நான் இதை செஞ்சு பார்க்குறேன், நீங்கள் செஞ்சு பாருங்களேன். இப்படி நிறைய காரியங்களை நம்ம ஆண்டவர் நமக்குன்னு வச்சிருக்கிற ஒரு அந்த அந்த காரியத்தை மாற்றலாம் நம்ம நினைக்கிறோம். சில நேரங்களில் அது முடியவே முடியாது. பணக்காரனாக மாறணும்னு நினைக்கிறோம், வசதி படைத்தவனாக மாறணும்னு நினைக்கிறோம், அல்லது நான் மேன்மையாக இருக்கும் வாட் எவர் மேபி இந்த உலகத்தில். ஆனால் அவர் எனக்குன்னு என்ன வச்சுக்க, அதுதான் நட தலைகீழே நீங்கள் நில்லுங்க, நீங்கள் தலைகீழே நில்லுக்காங்களே. அதுக்கு தான் அடிக்கடி சொல்ல, ஆண்டவர்கிட்ட நம்ம போராட முடியாது, அவரை ஏமாற்ற முடியாது, அவர்கிட்ட ஐஸ் வைக்க முடியாது, அவரை ஏமாற்ற, அவருக்கு எல்லாமே தெரியும், அவருக்கு எல்லாமே தெரியும்.
அவரை நம்ம கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணா, கொஞ்ச நேரம் சர்ச்சுக்கு வந்தால் அவர் நம்பிடுவார் நம்மளை, அப்படிலாம் நம்ம நினைக்கவே நினைக்காதீங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், எல்லா சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்களாம் இருக்கிறீங்க, நீங்கள் டாக்டராகனு ஆசைப்பட்றீங்க எனக்கு சந்தோஷம், நீங்கள் ஊழியக்காரங்களை ஆசைப்பட்றீங்க எனக்கு சந்தோஷம், வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசைப்பட்றீங்க எனக்கு சந்தோஷம். வாழ்க்கையில் வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறது ஆண்டுடைய சித்தமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களால் ஆக முடியும். வாட் நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஏமாற்றம் அடைவீர்கள், தோல்வி அடைவீர்கள். கடவுள் என்ன வைத்திருக்கிறாரு, அவருடைய திட்டம் என்ன, சைஸ். ஒரு பானையை செய்கிறாங்கன்னா எவ்வளோ சைஸ் இருக்கணும் குயவன் தீர்மானிக்கிறான். சில சைஸ் சின்னதாக இருக்குது, சில சைஸ் பெருசாக இருக்குது, சில சைஸ் வீட்டுக்கு பயன்படுகிறது, சில சைஸ் கிராம விவசாயத்துக்கு பயன்படுகிறது, சில சைஸ் கோவில்களில் வைக்கிறதுக்கு பயன்படுகிறது, விளக்குகளாக பயன்படுகிறது. வாட் எவர் மேபி, குயவன் அதை எப்படி செய்ய வேண்டும், இது என்ன மண்ணு, இது என்ன கேரக்டர், இந்த மண்ணுடைய வம்சம் என்ன, இந்த குடும்பத்துடைய சூழ்நிலை என்ன, குடும்பத்தோட வம்சம் என்ன, குடும்பத்தோட ரத்தம் என்ன, நாளம் என்ன, இவனை எப்படி உருவாக்க முடியும், இவனை எப்படி சரி செய்ய முடியும், இவனை எப்படி பயனுள்ளதாய் மாற்ற முடியும், எதுவுமே நமக்கு தெரியாது. நம்முடைய மூளைக்கு நம்முடைய அறிவுக்கு அது எட்டாததாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் நம்ம ஏமாறு சிலர் வந்து சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களெல்லாம் நான் நினைக்கும் போது ரொம்ப மனசுக்குள்ளே கஷ்டப்படுவேன், ஏன்னா அது முடியவே முடியாது. சில இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும் இங்கே ஓடுவாங்க, அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும் அங்கே ஓடுவாங்க. கடவுள் நினைக்காத ஒன்றை நம்ம கொஞ்ச நாளைக்கு நம்மளுடைய ஞானத்தை பயன்படுத்தி அறிவை பயன்படுத்தி ஒரு செயற்கையாக வேணால் காமிச்சிக்கலாம், என்ன நம்ம காமிச்சிக்கலாம், நான் நல்லா இருக்கிறேன், நல்லா படிக்கிறேன், நல்லா உழைக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், செயற்கையாக வேணால் காமிச்சிக்கலாம். ஆனால் அது உண்மையான ஆசீர்வாது, எவ்வளோ வெயிட், எதற்காக நீங்கள் பயன்பட வேண்டும் என்பதற்கு கூட அது அந்த பாத்திரம், குயவன் கையில் செய்யப்பட்ட களிமண் எதற்காக பயன்பட வேண்டும் என்பது கூட கர்த்தர் தான் தீர்மானிக்கிறார். எல்லாருக்கும் ஒரே திட்டம் கிடையாது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். ஒருத்தருக்கு 5 தாளந்து கொடுத்தார், ஒருத்தருக்கு 2 தாளந்து கொடுத்தார், ஒருத்தருக்கு 1 தாளந்து கொடுத்தார். அது அவருடைய திட்டம். எனக்கு 5 தாளந்து தான் வேணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. இல்லை என்ன, நீங்கள் மனுஷனால்ட்ட இந்த உலகத்தில் யார் யார் ரோல் மாடலாக வச்சு, அது ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, பெரிய சர்ச்சாக இருந்தாலும் சரி, உலகமாக இருந்தாலும் சரி, அதை ரோல் மாடலாக வச்சு அதைபடி வாழணும், அதை விட மேன்மையாக வாழணும். இந்த எண்ணங்கள் எல்லாமே அதை அழிவை தரும். இன்னும் நம்ம அந்த குயவன் கையில் மாட்டிக்கிட்டு இன்னும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதான் பிரியமானவர்களே. ஒருத்தர் காலையிலேருந்து வேலை செய்கிறான், ஒருத்தர் மதியத்துலேருந்து வேலை செய்கிறான், ஒருத்தர் நைட்டு வேலை முடிக்கிறதுக்கு 5 அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர் வரான், 1 மணி நேரத்துக்கு தான் முன்னாடி வர, எல்லாருக்கும் ஒரே சம்பளத்தை கொடுக்குறான். அதனால தான் சொன்னேன் நம்மளுடைய நீதி அழுக்கான கந்தன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் என்கிட்ட வேலைக்கு வரீங்க, காலையிலேருந்து ஜெனிஃபர் வேலை செய்கிறா, ஜெரிலியா மதியத்துலேருந்து வேலை செய்கிறா, ஜெரோலின் ஈவினிங் 4 மணிக்கு வரா, கரெக்டாக வேலை முடியும் போது மேக்லின் வாரா, நான் எல்லாருக்கும் ஒரே சம்பளத்தை கொடுத்தேன்னு வச்சுக்காங்களா, இவெல்லாம் ஊழியக்காரனா, இவ கேட்குறது நியாயம். ஆனால் உன்னுடைய நீதி வேதத்தின் அடிப்படையில் அழுக்கான கந்த. இந்த உலகத்தின் பார்வைக்கு வேணால் நான் நீதி இல்லாதவனாக இருக்கலாம், கர்த்தருடைய பார்வைக்கு உன்னுடைய நீதி அழுக்கான கந்த. ஆனால் கர்த்தர் என்ன நினைக்கிற, அவர் சொல்கிறார் அது ஏன் இஷ்டங்கிறார், நான் உன்னை எப்படி நான் இந்த களிமண்ணை எப்படி உருவாக்கணும் என்பதை நீ தீர்மானிக்கும். நம்ம தீர்மானிக்கிறோம், நம்ம பசங்க என்ன செய்யணும் நம்ம தீர்மானிக்கிறோம், நம்ம பிள்ளைங்க என்ன செய்யணும் நம்ம தீர்மானிக்கிறோம், இவங்க இப்படி இருக்கணும் அவங்க அப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்க நம்ம தீர்மானிக்கிறோம், அவங்க என்ன வேலை செய்யணுங்கிற வரைக்குமே நம்ம தான் தீர்மானிக்கிறோம், யாரை கல்யாணம் பண்ணணுங்கிற வரைக்கும் நம்ம எல்லாமே அடுத்தவங்க நம்மளை தீர்மானித்து அடுத்தவங்களுடைய அந்த நீதிகளுக்கு நியாயங்களுக்கு உட்பட்டு வாழ்கிறோம். ஆனால் நீங்கள் அங்கேருந்து வேதபரமாய் பார்க்க வேண்டும். கர்த்தர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார்ல, கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்ல, அது ஒரு பொருட்டாக எடுக்கிறதே கிடையாது. அநேகருடைய வாழ்க்கை தேவனுடைய திட்டத்தின்படி இல்லாததுக்கான காரணமே அந்த உலக நீதி அழுக்கான கந்தையை அவங்க பிடிச்சிக்குவாங்க. ஸ்கூலில் படிக்கும்போது ஐயோ டாக்டர் ஆகணும், ஸ்கூலில் படிக்கும்போது ஐயோ டீச்சர் ஆகணும், யாராவது ஒருத்தர் ரோல் மாடலை பார்ப்பாங்க உடனே அவங்கள போல மாறணும், அதை நினச்சி அவங்களுடைய திட்டம் வேறு, உன்னுடைய திட்டம் வேறு. நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும் நான் என்ன ஆகணும்னு சொல்லி. தவறான முடிவு, தவறான கொள்கைகள், தவறான நீதிகள், அழுக்கான கந்தைகளை நம்ம பிடிச்சிக்கிறோம். ஆண்டவர் அப்படி பார்க்கறது கிடையாது. நம்முடைய நீதிகளை படி அவர் நம்முடைய நீதி என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் இல்லைன்னு சொல்கிறார். அவர் சிலர் அப்போஸ்தலரை நியமிக்கிறார், சிலர் போதகரை நியமிக்கிறார், சிலர் உபதேசரை நியமிக்கிறார், சிலர் டீச்சர்ஸை சுவிசேஷலாம் நியமிக்கிறார். ஞானஸ்தானம் வெறும் யோவான்ஸ்தானம் வெறும் ஞானஸ்தானத்தை மட்டுமே கொடுத்தான். பவுல் சொல்கிறான் நான் ஞானஸ்தானம் கொடுக்க வரலங்கிறான்,
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம். எல்லாமே நம்ம இன்னைக்கு செய்யலாம் நினைச்சோம், நம்ம மாட்டிக்குவோம். இன்னைக்கு எல்லாமே நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், எல்லாமே இருக்கணும்னு நினைக்கிறோம், எல்லா பகுதியிலையும் நம்ம ஆல்ரவுண்டராக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆல்ரவுண்டரே தப்பு. ஒரு வேளை தான், அந்த ஒரு வேளையில் உறுதியாக இருங்க, ஒரு காரியங்களை கரெக்டாக இருங்க. எல்லாமே எனக்கு தெரியும் நீங்கள் நினச்சிங்கன்னா, இருமனமாக இருமனம் உள்ளவனே தன் வழிகளை நிலையாற்றவனாக இருக்கிறான். நீங்கள் பல மனசுக்கு போயிடுறீங்க, பல வேலைகளுக்கு போயிடுறீங்க, பல சிந்தனைகளுக்கு போயிருங்க. ரெண்டு மனசே நிலையற்றவனாக நம்மளை மாற்றிவிடும். அப்போ நம்ம பல மனசுக்குரியவர்களாக மாறிட்டோம்னா, பல காலில் பல இடத்துல காலை வைக்கிறோம், பல இடத்துல கையை வைக்கிறோம், அங்கே இங்கே எல்லா பக்கமும் நம்ம எல்லா பக்கமுமே நம்ம இருக்கும்னு நினைக்கிறோம். அது நம்மளை நிலையற்றவனாக ஆக்கிவிடும். கேட்கக்கூடிய சத்தியங்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியலை, ஆனால் ஒரு நாள் உணர்வீங்க. இந்த சத்தியங்கள் எல்லாம் நீங்கள் உணர்வீங்க. நம்மளுடைய நீதி இப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது விலைக்கே ஆகாது. அதனால தான் சங்கீதக்காரர் நம்ம படித்த சங்கீத, நீ எல்லாவற்றையும் நீர் நினைக்கிறது, எல்லாவற்றையும் நீர் செய்கிறீர், உங்களே கரங்களில் நீங்கள் அதிசயமாக பிரமிக்கத்தக்கிறவளா என்னை நீங்கள் மாற்றிக்கொண்டு இருக்கிறீங்க. நம்ம நினைக்கிறது ஒருபோதும் நடக்காது பிரியமானவர்கள். நம்ம நினைக்கிறது ஒருபோதும் நடக்காது, நம்ம நினைக்கிறது ஒருபோதும் நடக்க. இஸ்ரவேல் ஜனங்க சந்தோஷமாக வந்தாங்க. பார்வோன், கடினமுள்ள பார்வோனுடைய இருதயம், மோசே செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் பார்த்து பயந்து, உன் ஜனங்களை அழைச்சி கொண்டு போன்னு சொல்லிட்டான். சந்தோஷமாக வெளியில் வந்தால் கொஞ்ச நேரத்தில் திரும்பி பார்த்தா பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்துகிறாரான். கடினப்படுத்தி மறுபடியும் பார்வோனை பின்தொடர்ந்து வருகிறான் போருக்கு. அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க என்னங்க நடக்குது. அவன் தான் அனுப்புனா மறுபடியும் அவனே இப்படி பேசுகிற, இப்படியும் பேசுகிற, அப்படியும் பேசுகிற. மனிதனுடைய இருதயங்களை, எண்ணங்களை, சிந்தனைகளை கர்த்தர் மாற்றுகிறார். நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது இந்த உலகத்தில். திடீர் சில நல்லவங்களாக இருப்பான். அந்த பார்வன் நல்லவனாக தெரிஞ்ச பார்வன் இன்னைக்கு கெட்டவனாக தெரியலாம். போங்க, நீங்கள் உங்கள் தேவனை வணங்குங்கள், ஆராதிங்க, விலசமாக இருங்கன்னு சொன்ன பார்வனுடைய இருதயம் இப்பொழுது கடினப்படுகிறது. அநேக நேரங்களில் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். நம்மளுடைய திட்டங்கள் இப்படி ஆண்டவர் செய்கிறதே கிடையாது. நம்ம வந்து கடவுள்கிட்ட கேள்வி கேட்கவே முடியாது, கேள்வி கேட்கவே முடியாது. நல்லா அவர் ஆதாமை பாருங்கள், ஆதாமுடைய அந்த வம்ச வளரன். உங்களுக்கெல்லாம் அப்பா யார், நமக்கெல்லாம் பாருன்னா ஆதாமே அவருக்கு தான் அப்பா. அவர் நிஜமாகவே அவர் தான் தகப்பன். ஆதாமுடைய தகப்பன் கர்த்தர். அவர் சாயலால் உண்டாக்கப்பட்டவன். உலகத்தில் இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் அவன் பெயர் வச்சவன், அதிகாரம் படைத்தவன், அதிகாரம் உள்ளவனா பெயர் வச்சவனா தலைவன். நீங்க சொல்லலாம், என் அப்பா சரி கிடையாது, எங்க அம்மா சரி கிடையாது, என் ஆயா சரி கிடையாது, எங்க சித்தப்பா சரி கிடையாது, எனி திங் வாட் எவர் மேபி நீங்க சொல்லலாம். ஆதாமோட அப்பா என்னங்க தப்பு செஞ்சாரு? ஆதாமோட அப்பா தேவன், தேவனால் உண்டாக்கப்பட்டவன், தேவ சாயலாக உருவாக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் நினைச்சு கூட பார்க்க முடியாது. கர்த்தருக்கு பயந்து ஒளிஞ்சு போய் ஓரமா நிற்கிறான். யோசித்து கூட பார்க்கல. நம்ம நினைக்கிறது அநேக நேரங்கள் நடக்காது. அவனே நினைச்சிருக்க மாட்டான். அவனுடைய வாழ்க்கையில் நானா இதை செஞ்சேன், நீர் கொடுத்த ஸ்திரீ, நீர் கொடுத்த எலும்புக்கு எலும்பு, தோலுக்கு தோல். நல்ல கண், அன்னைக்கு பாடினாங்க பாருங்க, நல்ல கண். அப்போ அன்னைக்கு நீ எலும்புக்கு எலும்பு, தோலுக்கு தோல், இப்போ நீர் கொடுத்த ஸ்திரியா மாறியாச்சு. நல்லா கவனிங்க. குய ஒருத்தருடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படிப்பட்ட பாதைகளெல்லாம் அனுமதிக்கிறார் பாருங்க. எதுவுமே நம்ம நினைக்கிறது அநேக நேரம் நடக்கிறது இல்லை பிரியமானவர்களே. அவர் என்ன செய்கிறார்னா, அவருக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இன்னைக்கு எனக்கு ஜான் பீட்டருக்கு இன்னைக்கு நாளைக்கு இந்த ஒரு நன்மை நாளைக்கு என் கண்ணு முன்னாடி வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்காங்களேன். இன்னைக்கு நைட்டு என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாறுதல் வருகிறது. அப்போ என்ன செய்கிறதுன்னா, அந்த திட்டம் கேன்சல் ஆயிடுது. அப்போ வேறு ஒரு திட்டத்தை எனக்கு போடுறார். அது உனக்கு வேண்டாம், அது சில நன்மையாக இருக்கலாம் அல்லது தீமையாக இருக்கலாம், வாட் எவர் மேபி, அதை கேன்சல் பண்ணிடுறேன். ஏன்னா இது வந்து உன்னுடைய வாழ்க்கைக்கு இப்போ தேவையில்லைப்பா, நீ வேறு ஒரு காரியத்தை நோக்கி போயிட்டுருக்கிற. அப்போ நல்லா கவனிங்க கர்த்த. அப்போ அந்த ஆசீர்வாதங்களை இழக்கலாம், ஒரு உள்ள தீமையிலிருந்து ஆண்டு நம்மளை பாதுகாக்கலாம், எதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ நாளுக்கு நான் நம்முடைய திட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற நோக்கங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இங்கே எங்கே நடக்க அப்படின்னா, ஏன்னா அவருடைய கரங்களில் நம்ம இருக்கிறோம். அவருக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், நம்மளை விலையேற பெற்ற, விலை மதிப்பில்லாத நம்ம, அசுத்தமான நம்மளை, எதுக்குமே புரோஜனமில்லாத நம்மளை
பிரயோஜனமாக விலை மதிப்புள்ளவராக இந்த உலகத்தில் நீ பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமாக செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் நினச்ச வாழ்க்கை எப்படி நீங்கள் வாழ்க்கை நினச்சிங்கன்னா இந்த உலகத்துக்கு நீங்கள் பிரயோஜனப்பட முடியாது. நீங்கள் நினச்ச வேலை நீங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. நீங்கள் விரும்பினது எதுவும் ஆசீர்வாதமாக இருக்காது. அதனால தான் கர்த்தர் விரும்பினதை கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்கிறான். அவன் கையில் எடுத்து என்ன செய்கிறான், திருகுகிறாராங்க. கொய்யவன் செய்கிற அந்த பாத்திரத்தை திருகிறத பார்த்துருக்கீங்களா, சுற்றுகிறான். இன்றைக்கி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே சுற்றுன்னு சுற்றுறாருல. யோசித்து பாருங்கள், இப்போது நான் இந்த பாத்திரமாக செய்ய போகிறேன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்காங்களேன், நம்ம அமைதியாக இருக்கலாம். என்ன செய்கிறாருன்னு நமக்கு தெரியாது, என்ன பண்ண போகிறாருன்னு நமக்கு தெரியாது. காண்கிற உலகம் அப்படி தான், என்ன 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 எனக்கு என்ன வச்சுருக்காரு, நாளைக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, நாளைக்கு உயிரோடு இருப்பீங்கன்றா உங்களுக்கு தெரியுமா, நாளைக்கு என்ன எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கிறார். எவ்வளவு அப்பா நினச்சி பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அவர் மண்பாண்டமாய் நம்மளை அந்த களிமண்ணை விலையேறப்பெற்ற பாத்திரமாய் வணைய வேண்டும் என்பதற்காக அவர் நம்மளை தொடுகிறார். தொட்டு என்ன செய்கிறாருன்னா நம்மளை அவர் விருப்பப்பட்ட ஒரு பாத்திரமாக செய்ய உருவெடுத்து அதை என்ன செய்கிறார், சுற்றார், டான் பண்ணுறார், அதை வணைந்து கொள்ளுகிறார். சுற்றி 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 அவருக்கு விருப்பப்படியும். ஐயோ எனக்கு ஏச, ஐயோ குயமன் கையில் இருந்துக்கிட்டு வேண்டாம் வேண்டாம் கத்துனாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ன இப்படி செய்யாதீங்க, எனக்கு இந்த பாதை வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், எனக்கு இந்த கண்ணீர் வாட்டவர் மேபி. ஒருவேளை கடவுளுடைய விருப்பமாய் சித்தமாய் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தப்பிச்சிங்க, ஆனால் உங்களுடைய எண்ணங்களுக்கும் கடவுளுடைய சித்தத்திற்கும் வித்தியாசம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கண்ணீர் அடித்தா என்ன, கதர்னா என்ன, நீங்கள் வாட்டவர் மேபி. அவர் அவருடைய விருப்பப்படி நம்மளை சுற்றிக்கிட்டே இருப்பார். அப்போது கடவுளுடைய பிள்ளைங்கள்லாம் நாம் இந்த சென்னிஃபர்கள்லாம் கேளுங்க கேளுங்க, இங்கே பாருங்கள், நம்மளுக்கெல்லாம் நமக்கு நம்ம நிறைய ஆசைகளோடு நீங்கள் வளருவீங்க, நிறைய கனவுகளோடு நீங்கள் வளருவீங்க. ஆனால் வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அவர் விருப்பப்படி, அவர் விருப்பப்படி. எனக்கும் நிறைய ஆசை இருக்கும். இப்போ என் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களுமே ஊழியன் கிடக்குற ஜெனிஃபர் முந்தானத்து வந்து என்ன சொல்கிறான்னா, டடி நான் கனவுல நான் ஊழியக்காரியாக இருந்தேன் டடி அப்படிங்கிறா. ஜோனத்தான் ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துருக்குறேன் டடி அப்படிங்கிறாங்க. ஊழியக்கார வாழ்க்கையே வேண்டாம் நான் நினைக்கிறேன், ஆனால் அவங்க ஆசைப்படுறாங்க. ஆண்டவர் என்ன சித்த வைத்திருக்கிறார் நமக்கு தெரில. அப்போ நல்லா கவனிங்க, அவருடைய சித்தப்படி தான் அவர் என்ன செய்கிறாரா சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. யோசிப்பை பாருங்கள், சந்தோஷமாக இருந்தான் அப்படிதானே. யோசேப்போட ஒரே வேலை என்ன, அப்பாவை அண்ணனுங்களை பற்றி அப்பாட்ட குறை சொல்கிறது, நல்ல கனவு காண்கிறது, சொப்பனம் காணுகிறது, சந்தோஷமாக வாழ்க்கை இருந்தான். பல வருணம் அங்கேயே கொடுத்துட்டு சந்தோஷமாக இருந்தான். யோசேப்பு நினச்சி பார்த்துருப்பானா, வீட்டில் ஒரு செல்ல பிள்ளையாக இருந்தான், அப்பாவோட செல்ல பிள்ளை, அண்ணன்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு அண்ணன்ட்ட கோச்சிக்கிட்டு அப்பாட்ட ஜாலியாக ஒரு சுட்டி குழந்தையாக இருந்தான். அவர் சுற்றினார் பாருங்கள், ஒரு சுற்று உருவாக்குனார் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒருத்தனை கையில் எடுத்து ஐயோ அவனை அடிமையாக்கி அவனை குழிக்குள்ள போட்டு அமல இருக்கிற மீட் பண்ண வச்சு போர்த்தி பாரு சிறாங்க, அவனை எப்படியெல்லாம் சுத்த அவன் நினைச்சு கூட பார்க்காத அளவிற்கு அவனை உருவாக்கிட்டான். ஆடும் எங்கே இருந்தான் யோசேப்பு, சந்தோஷமா இருந்தான். சின்ன பையன் தாவீதும் சின்ன பையன்தான், ஒழுங்கா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் ஆடு மேய்க்க போன இடத்துல சிங்கம் வருது, கரடி வருது, புலி வருது, அதை மீறி வந்து பார்த்தா கோலியாத்து வாரா, ராஜாவா மாறா, பலவீனம் வருகிறது, பாவங்கள் வருகிறது, அதை எதிர்கொள்கிறான், ஜெயிக்கிறான், சொந்த பிள்ளைங்கள் விரட்டுறாங்க, அவனுடைய ஓடுறான், ஒளியிறான், ஐயோ 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 எப்படியெல்லாம் சுற்றுறாரு பாருங்க ஆண்டவர் ஒருத்தருடைய வாழ்க்கையை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் மண்பாண்டமாய் அல்லது அவர் விரும்புகிற பாத்திரமாய் விலையேறப்பெற்ற பாத்திரமாய் நம்மளை உருவாக்குவதற்காக நாம் நினைக்கிறதற்கும் நினைக்காததற்கும்லாம் அவர் என்னதெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும், அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அநேக நேரங்களில் நம்ம அதை விசுவாசிக்கிறதே கிடையாது. தாவீதை குறித்து பவுல் சொல்கிறான், அவன் செத்து போய் பல வருஷங்களான பிறகு பவுல் சொல்கிறான், ஆவியானர் மூலமாக பவுல் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தர் அவனை குறித்து என்ன செஞ்சாரான், சாட்சி சொன்னார். அப்போது
அந்த சுத்து எதுக்கு தெரியுமா? அவ்வளோ போராட்டம் எதுக்கு தெரியுமா? அவ்வளோ கஷ்டம் எதுக்கு தெரியுமா? அவ்வளோ கண்ணீர் எதுக்கு தெரியுமா? அவ்வளோ ஓட்டம். அதே சமயத்தில் வாழ்க்கையில் நன்மையும் இருந்தது. ராஜாவாக இருந்தால் மேன்மையாக இருந்தால் ஜெயம் இருந்தது, தோல்வி இருந்தது, எல்லாருடைய வாழ்க்கையில் கடன் குறைவின இருந்து பாவம் இருந்தது, விடுதலை இருந்தது, ஜெயம் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவர் ஏன் தெரியுமா அதை பிடிச்சிக்கிட்டாரு? வெளியேற பெற்ற பாத்திரமாய் அவனுடைய வாழ்க்கையை முடிக்க வைத்தா என் இருதயத்திற்கு ஏற்றவன். யோசுவாவுடைய வாழ்க்கையுடைய முடிவும் அப்படி தான் இருந்துச்சு. அங்கேயே இருந்திருந்தா அவங்க அண்ணங்க கொண்டு போட்டிருப்பாங்க. இவன் சும்மாவாக இருந்தான். இப்படி தான் தான் காயின் வந்து ஆபேல் என்ன செஞ்சான்? கொன்னான். அந்த சந்ததியில் வந்தது தானே எல்லாமே. என்ன தெரியுமா செஞ்சுருப்பான்? சும்மா 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 அண்ணன் இதை பண்ணுறான், அண்ணன் இதை பண்ணுறான், அண்ணன் இதை பண்ணுறான்னா அவனை அண்ணங்க எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு கொண்டிருப்பான், அன்னைக்கே கொண்டு போட்டிருப்பாங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சார்? அதுக்குன்னு ஒரு நேரத்தை உருவாக்குனாரு. அங்கேருந்து வெளியில் வந்தான், குளிக்கு போனான், ஜெயிலுக்கு போனான், அப்படியே சுத்துறாருங்க ஆண்டவர். ஒரு வாழ்க்கையை வைத்து கொண்டு மண் பாண்டமாகிய மணி கல்லிமணானை நம்மளை வைத்து கொண்டு அவர் ஒரு வாழ்க்கையை நமக்காண்டி நியமித்திருக்கிறார். பாருங்கள், அதை வச்சு சுத்திட்டே இருக்கிறார். ஏன் தெரியாது, எதற்குன்னு தெரியாது, எதுக்கு நடக்குன்னு தெரியாது, எது நல்லவங்கன்னு தெரியாது, யார் கெட்டவங்க, யார் சரி, யார் தப்பு, என்ன நடக்கு, ஐயோயோ நினச்சி எதுவுமே தெரியாது. உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகும், இன்றைக்கி என்ன நடக்க போகுது, நாளை கழிச்சு என்ன நடக்கும், எதுவுமே தெரியாத ஒரு வாழ்க்கையை நம்ம முன்னாடி கொடுத்து நீ வாழு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஏன்னா நம்ம எப்படி இதை பார்க்கணுன்னா, ஆமாம் நான் களிமண் தான், ஆனால் ஆண்டவருடைய கரங்களில் நான் இருக்கிறதுனால அவர் இவன் ஒரு சிப்பில் சொன்னாங்க பாருங்கள், அவர் எனக்கு தேவையானது, எனக்கு விருப்பமானத, எனக்கு என்ன சித்தமானதையோ அவர் மரணபரியந்தும் நம்மளை என்ன செய்வார், நடத்துவார். அப்போது இந்த கடினமான பாதைகளை நம்ம கடந்து போகும் பொழுது, எல்லா பாதைகளையும் நம்ம கடந்து போகும் பொழுது, காலையில் அப்பா சாரி ஐயா சொன்னாங்க பாருங்கள், நம்ம ஏசப்பாவை இறுகி பிடிச்சிக்கணும். அந்த கழுதை அந்த குரங்கு எப்படி தாயை கட்டி பிடிச்சிக்கிறதோ அதே போல் பிடிச்சிக்கிட்டால் போதும். அவ்வளோதான், அவ்வளோதான், அவ்வளோதான். அவருடைய நமக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் எப்படியெல்லாம் வணைந்து கொள்கிறாரோ அமைதியாக இருந்தால் போதும். நீங்கள் சும்மா இருங்கள், உங்களுக்காக நான் வந்து என்ன செய்வேனா, யுத்தங்களே செய்வேன். இன்னைக்கு செய்தி அதுதான், நம்மெல்லாம் களிமண், நம்மளை களிமண் நினச்சா மட்டும்தான் நம்மளால் சும்மா இருக்க முடியும். அவர் விலை போகாத பாத்திரமாகிய நம்ம அவர் வெளியேறப்பட்ட பாத்திரமாக என்ன செய்வார், வணைந்து கொள்வார். பிரியமானவர், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏற்றத்தாழ்வுகள், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கவலைகள், கண்ணீர்கள், சந்தோஷம், சமாதானம், நன்மை, தீமை எல்லாமே வரும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பகுதியும் அவர் நம்மளை எப்படி உருவாக்கப் போகிறார் என்பதை தீர்மானிக்கிறது. அவர் நம்மளை எப்படி உருவாக்கப் போகிறார் என்பதை தீர்மானிக்கிறது, நம்முடைய நன்மையை தீர்மானிக்கிறது, நம்முடைய ஆசீர்வாதத்தை தீர்மானிக்கிறது. எந்த அளவிற்கு நம்ம அவருடைய கரங்களில் முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோமோ, வணைந்து கொள்வதற்கு ஒப்புக் கொடுக்குறோமோ, அந்த அளவிற்கு அவருக்கு விருப்பமான பாத்திரமாக, அப்படி ஒப்புக் கொடுக்கலட்டாலும் அவருக்கு விருப்பமான பாத்திரமாக தான் நம்மளை வழி நடத்துவார். ஏன்னா ஆனால் என்ன, அது கொஞ்சம் வழி நிறைந்ததாக இருக்கும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த வசக்கியில் வாங்க முடிச்சலாம் இறைமையை 18 கடைசி 2-3 வசனத்தை படிங்க. அதுக்கு கீழே நான் இடிக்கவும் கொல்லவும் அழிக்கவும் எதாவது இருந்துச்சு பாருங்கள், 18 7 வசனத்திலிருந்து படிங்க. பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் அவர் அந்த களிமண்ணை பற்றி பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன்னு சொன்ன மாத்திரத்தில் நான் அவங்க தீங்க விட்டு திரும்பினால் அவர்களுக்கு நான் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு அப்போ அவர் என்ன செய்வார், இடிப்பார், கட்டுவார், இழுப்பார். அப்போ நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் மன மாதிரி என்ன செய்வார், அப்படி இடம் கொடுக்கலன்னா இடம் கொடுக்குற வரைக்கும் நம்மளை சுற்றிக்கிட்டு தான் என்ன செய்ய வேண்டியிருக்கோம், இருக்கவே அவருடைய கரங்களில் தான் இருப்போம். ஆனால் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். எதுவுமே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே என்ன நடக்கு நமக்கு தெரியவே தெரியலை. எல்லாமே கண் இருட்டாட்டப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, ஆண்டவருடைய கரங்களில் இருக்கிறோம் நம்ம. அவர் என்ன பண்ணுறாரோ பண்ணிகிட்டே போட்டோம். எதுவுமே தெரியாத ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. எதுவுமே புரியாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள். ஒரே எத்தனை வேலைகள் மாறியிருப்போம், எத்தனை திட்டங்கள் மாறியிருக்கும், எத்தனை ஆசைகள் மாறியிருக்கு நம்முடைய வாழ்க்கையில், எல்லாம் பிளாங்கா இருக்குது. ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன், கர்த்தருடைய கரங்கள், காலையில் கேட்டேன் பாருங்கள், அதில் நிலைச்சிருங்க.
அவருடைய கரங்களில் நம்ம இருக்கிறோம். அதனால் விலை போகாத பாத்திரம்தான் அவர் நம்மளை விலை போக வைப்பார். எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான், நான் எனக்கு என்னுடைய அதிகபட்சம் என்னுடைய முடிவை நான் எப்படி யோசிக்கிறேன்னா, நான் பரலோகத்துக்கு போவேன் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையாக தான் நம்ம என்ன செய்கிறோம், சந்தோஷமாக அந்த உலகத்தில் வாழ்கிறேன். அப்போது நம்மளுடைய முடிவு என்னென்னா, அது விலையேறப்பட்டதாக இருக்கும். நம்மளுடைய மரண முடிவில் நீங்களாம் இருக்கிறீங்களான்னு தெரியாது, நான் எங்கே இருக்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியாது, நீங்கள் என்னை எப்படி எடுத்துக்கொள்வீங்க எதுவுமே எனக்கு தெரியாது, வாட் எவர் மேபி. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நான் குயவன் கையில் இருக்கிறேன், உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே என்று ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாராம், அந்த நம்பிக்கை தான். ஏன்னா அவர் கரங்களில் நம்ம இருக்கணும். ஒருவேளை அவரை விட்டு வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் வரும், வெளியில் வேண்டான்னு தோணும், சபை வேண்டான்னு தோணும், ஊழியம் வேண்டான்னு தோணும், என்ன தோன்றினாலும் மறுபடி அந்த குயவன் கைக்கில் வந்து நம்ம அமைதியாக அடங்கி இருந்தோம்னு வச்சுக்காங்களேன், உங்கள் எதிர்காலங்கள் நல்லா இருக்கும். சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, நீங்கள் உங்களுடைய நீதி உங்களுடைய எண்ணங்களை குப்பன் நினைங்க, உங்களுடைய யோசனைகள் அழிந்து போகும் என்று வேதம் சொல்லு. நான் உங்களை சபிக்கலை, உங்களை நான் கஷ்டப்படுத்தலை, உங்கள் வாழ்க்கையில் நிஜத்தை சொல்கிறேன், நிஜத்தை சொல்கிறேன், நிஜத்தை சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான எண்ணங்களெல்லாம் வச்சுட்டு அவர் நம்மளை மேன்மையாக வைப்பான்.